வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற இலக்கண பாடங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். மூணு இலக்கண லெசனும் முடிச்சிட்டோம். அடுத்ததாக இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போகிறது பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு, அதாவது பருவம் இரண்டில் இருந்து இயல் ஒன்றோட இலக்கண பாடமான இன எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமை இருக்கும். சரிங்களா, இவ்வாறு ஒற்றுமையாக இருக்கிற எழுத்துக்கள் தான் நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெல்லின மெய் எழுத்து அடுத்து பெரும்பாலும் அதனோட இனமான வல்லின எழுத்துக்கள் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இக்கு கூட, அதாவது இங்களுடைய இணையெழுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இக்கு, இஞ்சோட துணை எழுத்து இணை எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இச்சு, இன்னுக்கு வந்து இட்டு, இந்துக்கு வந்து இத்து, இம்முக்கு வந்துட்டு இப், இன்னுக்கு வந்து எர். இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள். சரிங்களா, ஆறு வல்லின எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் உங்களுக்கு இணை எழுத்துக்களாக இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கு கூட கா வந்திருக்கு, இஞ்சு கூட சா, இன்னு கூட டா வந்திருக்கு, இந்த கூட தாவும், இம்மு கூட பா, அடுத்தது இன்னு கூட ரா, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இடையின எழுத்துக்களான இ, இர், இல், யு, இல், இல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆ, நெடில் ஆக்கு குரில் ஆவும், நெடில் ஏக்கு குரில் யூ, நெடில் ஊக்கு குரில் ஊ, நெடில் ஏக்கு குரில் ஏ, ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா இ. சரிங்களா, ஓக்கு வந்துட்டு ஓ, அவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓ. இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து குறிலுக்கு நெல்லும் நெடிலுக்கு குறிலும் வந்துட்டு இணை எழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐ, இ, ஐ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஐயோட இணை எழுத்து வந்து இ, அதை மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல் அவ்வோட இணை எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊ. ஸோ இது எல்லாம் தான் இதனோட இணை எழுத்து. சரிங்களா, அதே போல் இப்போ நம்ம உயிர் எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது வந்துட்டு சொல்லலை, நம்ம சொற்கள் எழுத்துக்கள் சொற்கள் சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து சேர்ந்து வருவது இல்லை. ஆனால் அளபெடியில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதனுடைய இனமாகிய குறில் எழுத்து வந்து சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓதல், தூம், தளி, இ. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள்லாம் வந்திருக்கு. இப்போது ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் தமிழில் இணை எழுத்துக்களே இல்லை. சரிங்களா, ஸோ இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப குட்டியான லெசன் தான். இதில் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுறது மெய்யெழுத்துக்கள் ஆறும் அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறுக்கும் மெல்லின எழுத்துக்கள் வந்துட்டு இணை எழுத்துக்களாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது மெய்யெழுத்தை அடுத்து அதில் பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு இடையின எழுத்துக்களுக்கு வந்துட்டு அது எல்லாமே ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐ அப்படிங்கிறதுக்கு இ, ஔ அப்படிங்கிறதுக்கு ஓ, இதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும். சரிங்களா, இது ஒரு குட்டி லெசன் தான், கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது அந்த ஐக்கு இ அப்படிங்கிறதும் அவுக்கு வந்துட்டு ஊ அப்படிங்கிறது தான் இதை கொடுத்துருக்காங்க. அதே போல் உயிர் எழுத்துக்கள் வந்துட்டு இணை எழுத்துக்களோடு இருந்தாலும் அது வந்து எழுத்துக்களில் வந்து சேர்ந்து வரது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அளபடியில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் இணை எழுத்துக்கள் இல்லாத எழுத்து இருக்கா அப்படின்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு இணை எழுத்து கிடையாது. சரிங்களா, தினமும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இலக்கண லெசன் இந்த மாதிரியே கொடுத்துட்டு வரேன். நீங்கள் இலக்கணம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடய அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து வீடியோ தொகுப்பாக கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஆறாவதுலேருந்து லெசன் பை லெசனாக உங்களுக்கு வந்துட்டு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வரும். அதனுடைய வீடியோ வந்துட்டு நான் தொடர்ந்து போடுறேன். இன்றைக்கி இந்த லெசன் பாருங்கள். அடுத்த லெசன் வந்துட்டு ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் வந்துட்டு நாளைக்கு அதனுடைய லெசன் உங்களுக்கு நான் வீடியோவை கொடுக்குறேன். தேங்க்யூ.